அந்த பாலா இருக்கிற ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்கல. இந்த சமயத்தில் தான் சிவகுமாரும் சூர்யாவும் சேர்ந்து பேசுறாங்க. வணங்கான் அப்படியே போனது ரொம்ப நல்லது சூர்யாவுக்கு. ஒவ்வொரு புரொடியூசரும் கடைசி நேரத்துல அழுது புறந்து கண்ணீர் விட்டு ஏண்டாந்த ப்ராஜெக்டுக்குள்ள ஏண்டாந்த டைரக்டர் கிட்ட சிக்கணுன்ற அளவுக்கு அவ்வளவு பேரும் அவர் எப்படி அவருடைய படங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்படும், ரசிகர்களால் கொண்டாடப்படும், மீடியாக்கள் வந்து ஆகோன்னு எழுதுவாங்க எல்லாம் ரைட்டு. ஆனால் என்னன்னா ஒரு சீன் கூட எடுக்கல. 11வது நாள் பார்த்தீங்கன்னா ஓட விடுறாரு, ஓடுறாரு ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு. 12வது நாள் சார் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டீங்களான்னு கேட்ட பிறகு, ஏன் ஸ்கிரிப்ட் முடிச்சாதான் நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு பாலாவுக்கே ஒரு இதில் கேட்டோன்னே சூர்யா ஷாக் ஆகுறாரு. என்ன இப்படி வந்து அவமானப்படுத்துறீங்க என்னன்னு பாலா ஃபோன் போட்டு கேட்டதுக்கு விக்ரம் கிட்ட வந்து எந்த பதிலும் இல்லை. அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படத்திற்கு எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாலும் அது பரவாயில்ல, எனக்கு நஷ்ட கணக்கில் ஏறி போட்டோம். கௌதம் மேனன் வந்து சூர்யா அப்படின்றாரு. ஜோதிகா வந்து சூர்யாவை ஏன் இதில் கொண்டு வரணும், அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய